பொன்னமராவதி அருகே 12 பேரை கடித்து குதறிய நாய். முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வேண்டுகோள். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள சொக்கநாதப்பட்டி கிராமத்தில் நாய்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் சொக்கநாதப்பட்டியில் பொதுமக்களை ஒரு திருநாய் கடித்ததில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 12 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு சுகாதாரத்துறையின் சார்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 4 பேர் படுகாயமடைந்து பொன்னமராவதி அரசு பாப்பாயாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தெருவில் சுற்றித் திரியும் இந்த நாய்களால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்துச் செல்ல மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமயம் செய்தியாளர் ரா சிவராமகிருஷ்ணன். ஓய்வு பெற்ற கிராம நிர்வாகி, நான் சொக்கநாட்டை சேர்ந்தவன். இப்போது அம்மன் அக்கா காண்பதற்காண்டி சொக்கநாட்டு, அப்பொழுது திடீரென்று ஒரு நாய் வந்து என் காலை கடித்துவிட்டது. அப்புறம் அந்த நாய் ஓடி பல்வேறு இவர்களை ஒரு ஏறத்தாழ ஒரு 10 பேருக்கு மேல் கடித்து விட்டது. எனவே இந்த துறையைச் சேர்ந்தவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து எடுக்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் பெருமா. முப்பது தாலுகா சொக்கநாதப்பட்டி கிராமம். நாய்கள் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு நாய் நிறைய எடுத்து போய் தெரிஞ்சு எல்லா குழந்தையும் கடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 12 பேரை கடிச்சிருக்கு. இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் நிர்வாகம் வந்து அதை பிடிச்சி கொண்டு வந்து கேட்டுருக்கு. சுகாதாரத்துறையிலேருந்து வந்து ஊசி போட்டுருக்காங்க. அவங்களும் வீடு வீடாக போய் பார்த்து பண்ணிக்கிட்டு இந்த நாயெல்லாம் என்ன பண்ணுவோம்? நாய் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ பிடிச்சிக்கொண்டே இன்னைக்கு நான் காட்டை போக வெளியே போயிடும். 6 மணிக்கு இருந்தது நாய் என்னை இறக்கி வச்சு கடிச்சு அதை என்னை தாங்கன்னு அழைச்ச உடையன்னு பக்கத்துக்காரர்களுடைய மரம உடையந்துச்சு. அவரோடையும் கடிச்சு பிடிச்ச நாய் வந்து இதுவரை 12 பேரை கடிச்சிருக்குது. நாய் இதுவரைக்கும் எந்த நடைமுறை நாய்க்காரர்களும் கொல்ல மாட்டேங்கிறாங்க. ஊராளுக்கு விரட்டி வராங்க, சாப்பிட மாட்டேங்கிறது. அவர் எந்த சுப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறது? நீங்கள் தான் பார்த்து முடிவு எடுக்கணும். பேசுகிறோம். இங்கே வந்து வெறி நாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை கடிச்சு எல்லாரும் ஹாஸ்பத்திரியில் போய் பார்த்துட்ருக்காங்க. குழந்தை, சின்ன சின்ன குழந்தையெல்லாம் கடிச்சு எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சின்ன குழந்தைகளை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அங்கங்கே வந்து எல்லாரையும் கடிக்குது. எல்லாரும் ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் எல்லா நடவடிக்கை எடுக்க மாதிரி எடுக்கும். உங்கள் பேர்?